முதல் மரியாதை எனக்கு தான் கொடுக்கணும். எளியவனா எளிச்சவன் நினைப்பா?
ये எழக்கினோ எதுக்கா எழக்கினோ யாருக்காக எழக்கினோ டா 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 சும்மா இருங்கமா இவங்க லிஸ்ட் என்ன கேட்டு பாப்போமே நீ சொல்லுங்கமா சொல்லுமா அத்தை அவர் பாடி பில்டர் தான் பேரு நீத் ராத்திரி சரி சரி நான் சொல்றேன் ஏண்டி லட்சுமி அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க ஆறு கோழி ஆறு கோழி எங்களுக்கு ஆறு வான் கோழி ஹாடி சக்க ஹாடி சக்கலாம் நாங்க சாப்பிட மாட்டோம் பூணு துப்பிடுவோம் அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாங்க வஞ்சர மீன் 8 எங்களுக்கு வவ்வா மீன் 8 நல்லா சாப்பிட்டு வவ்வா மாதிரி தலையில தொங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பேச்சு அதானே லட்சுமி எங்களுக்கு தேவையானதெல்லாம் உடனே செஞ்சு அனுப்பு முதல்ல எங்களுக்கு தான் செஞ்சு அனுப்பணும் முதல்ல எங்களுக்கு தான் அனுப்பணும் முதல்ல எங்களுக்கு தான் முதல்ல எங்களுக்கு தான் முதல்ல எங்களுக்கு தான் இதே சமயம் கட்டு இங்க நான் வச்சே தான் சட்டம் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா முத்துக்கிட்ட லிஸ்ட் கொடுங்க இப்ப முதல்ல எல்லாரும் வெளிய போங்க போறோம் போறோம் அப்புறமா உன கவனிச்சுக்கறோம் நீ மாமா என்னடி நீ அவங்களோட சேர்ந்து எங்களை வெளியில போன்னு சொல்லிட்டேன் இரே இரே உரக்கே ஓடிக்கிறேன் வா உஷா கண்ணு ஓ என்ன குப்பிசாமி வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகளுக வந்தா வீடே மாறி போயிடும் சொன்னியே வந்த மருமகளுக தீப்பந்து தொடல வந்திருக்காளுங்க தீப்பந்து தொட மட்டுமா வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு பெட்ரோல் பீப்பாயும் இல்ல பூட்டிட்டு வந்திருக்காங்க கல்யாணமாய் 4 மாசம் ஆகுது ஒண்ணே காணோம் என்னடி காணோங்கற ஏன்டா அப்படி பெருமிச்சு விடுறியோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு நீ குழந்தையை பெத்துக்க போறது இல்ல நான் எப்படி ஆக போறது இல்ல என்ன சொல்றீங்களா நீங்க பேக்க போறது இல்ல நான் போட்டில ஜெயிக்க போறதே இல்ல ஏய் ஏய் நீ தாண்டி குழந்தையை பெத்துக்கணும் நானா பெத்துப்பேன் ஆமா நான் தான் பெத்துக்கணும் நீங்க இப்படி வாயாலே பேசிட்டீங்க எல்லாம் நடந்துரும் என்ன என்னடி பண்ண சொல்றேன் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன ரூபா நகனட்டெல்லாம் கேட்ட வாங்கி கொடுத்தேன் குழந்தை எந்த கடலடி நான் போய் வாங்குவேன் சும்மா இருங்க என் வயித்துல கொட்டாதீங்க வேற எதை கொட்ட சொல்ற பண்ண வேண்டியதை பண்ணாதீங்க எப்பப்ப சண்டையே போட்டுக்கிட்டு இருங்க அதுக்குள்ளே உஷா குழந்தைய பெத்து இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவா அவனோ எம்டி ஆயிடுவான் நீ எம்டி ஆயிடுவ ஐயோ இப்ப என்ன பண்றது தாத்தா நான் என்ன பண்றது என்ன கேட்ட கரவுல தான் கேக்கணும் குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலயே இருக்கு அந்த காலத்துல நாங்க எல்லாம் குழந்தை வரம் வேணும்னு கோலம் கோலமா முழுகுவோம் அரச மரமா சுத்துவோம் இப்பலாம் இதெல்லாம் யார் செய்யறா அரசமர சுத்துறதா ஆமாமா புது படவிய கட்டிக்கிட்டு குளத்துல முழுவிட்டு 48 நாள் அரசமரத்தை சுத்திட்டு 49வது நாள் அடி வயித்துல கைய வச்சு பாரு குழந்தை இருக்குமா இருக்குமாவா குழந்தை வயித்துல துள்ளி 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 விளையாடும் ரூபா குட்டி நீ அதே கண்டினியூ பண்ணு என்ன டிஸ்டர்ப பண்ணாத அப்பா டாக்டர் கஜேந்திரனை தும்பிக்கையுடன் வந்து பாருங்கள் தும்பிக்கையோடையா சீச்சி நம்பிக்கையுடன் வந்து பாருங்கள் இளமையில் இன்பம் வேண்டுமா சம்சார சாகரத்தில் சலிப்பா நாடி ஒடிந்து நரம்பு தளர்ந்து நிமிர முடியாமல் தலை குனிந்து நடக்கிறீர்களா குழந்தை இல்லாத குறையா உங்களுக்கு வற்றாத ஆண்மையும் குழந்தை பேரும் கிடைக்க இந்தே வாருங்கள் இப்பொழுதே வாருங்கள் உங்கள் வியாதி விலாசம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் டாக்டர் கஜேந்திரன் Thank you.
மூர்த்தியில் குழந்தை. கள்ள தொடர்பு காரணமாக பிறந்த குழந்தை என போலீசார் சந்தேகப்பட்டு அனாதை விடுதியில் சேர்த்தார்கள். அரசமரம் சுத்திரங்களுக்கு எல்லாம் குழந்தையை காணும். அயோக்கியதனம் பண்ணி சாக்கடையிலையும் குப்பத்தட்டிலையும் போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகுது. பெரிய மச்சமா இருக்குமோ? நீ தான் கர்ப்பவதியா நடக்கிற காரியமா குறுக்க குறுக்க பேசாத நான் சொன்னதை செய். கர்ப்பவதியா நடிச்சா போருமா? மாசம் மாசம் வயிறு பெருசாகணும். பத்தாவது மாசம் குழந்தை குவாக்குவான் கத்தவனா? குவான் குவான் கத்தணும், அவ்வளவுதானே. கத்த வைக்கிறேன். எங்க ஊர் பிரசவ ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க பாதி பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், உடனே குழந்தை கிடைக்கும். வாமா ரூபா, வாந்தியடுமா, வாமா வந்து வாந்தியடுவா. இங்க இல்ல, அங்க வாமா, சீக்கிரமா வா, போ. இனிமே நான் வச்சுதான் சட்டம். நான் தான் மேனேஜிங் டைரக்டர், என்னை யாரும் அசைக்க முடியாது. லட்சுமி, முத்து, நீங்க ரெண்டு பேரும் போய் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. வட பாயசத்தோட இதோ 10 நிமிஷத்துல. பாத்து பாத்து மெதுவா. என்னமா நீ இவ்வளவு வேகமா நடக்கற? பூமி அதல நடக்கவே கூடாதுமா. வயித்த நல்லா மூடிக்கமா. அப்படித்தான், உள்ள பராதவ கண்ணு, கொல்லாத கண்ணு, திருஷ்டி பட்டுரும். நீ ரூமுக்கு வாமா, நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். ஐயோ 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 ஐயோ, அவ வாந்தி எடுத்துட்டா, அவ உண்டாயிட்டா, அவ ஜெயிச்சிட்டாளே. நான் அப்பவே சொன்னேன், உங்க அண்ணன் வயசுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் மன்னரா இருப்பாருன்னு. அது சரியா போச்சு. அவ வயிறு பெருத்துக்கிட்டே இருக்க போது நான் அடி வயித்து தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, எனக்கு வாந்தி வரலையே, எனக்கு குழந்தை இல்லையே. குழந்தை குழந்தை குழந்தை, இப்ப இவளுக்கு குழந்தை இல்லையேன்னு யார் அழுதா? அம்புஜா, என்ன சொல்ற நீ? அந்த வயித்தறத்துல ஏன் கேக்குற? எங்க அக்கா சாந்தா ஒவ்வொரு தினமும் புள்ள வேண்டாம் புள்ள வேண்டாம்னு கருவை கலக்கிறதுக்கு எங்கிட்ட காசை வாங்க வேண்டியது, அப்புறம் முடிச்சு முடிச்சா பெத்துக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு இவளுக்கு. உண்டா இருக்காளா உண்டா இருக்காம? ஆமா, உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. உஷா கண்ணு, அப்போ உன் கவலை எனக்கு இல்லைங்கிறியா? அப்படி என்ன கவலை எனக்கு தெரியாம உனக்கு? அந்த போட்டிக்காரி ஜெயிச்சுட்டா. எதுல ஜெயிச்சா? அவ வாந்தி எடுத்துட்டா. அடச்சே, வாந்தி எடுத்தாளாம். அவதான் கண்ட நேரத்துல கண்டதை முழுங்குறாளே, வாந்தி எடுக்காம என்ன செய்வா? ஐயோ அம்புஜா, புரியாம பேசாத, அவ முழுகாம இருக்கா. என்னது, முழுகாம இருக்காளா? ஆமா, இனிமே அவளுக்குதான் இந்த வீட்டுல மதிப்பு. ஐயோ, இனிமே அவ புருஷ அதிகாரத்துலதான் நம்ம எல்லாம் இருக்கணுமா? உஷா கண்ணு, அவ முந்திக்கிட்டாளே, நீ இப்படியா மாந்துட்டிய? ஐயோ, உன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்புஜா, இனிமே நான் அந்த வீட்டுல எப்படி இருக்க போறேன்? உஷா கண்ணு, அவ முழுகாம இருக்காளா? நீ அழுகாம இரு, நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு இங்க குழந்தை வேணும், எங்க அக்காவுக்கு அங்க குழந்தை வேண்டாம். ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டுட வேண்டியதுதான். அம்புஜா, நீ என்ன சொல்ற? இப்போ போய் நடு ஹால்ல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு வாந்தி எடு. நீயும் முழுகாம இருக்குன்னு சொல்லி நான் எல்லாரையும் நம்ப வச்சிடுறேன். அவ ஒரு தினால பத்தா பத்திக்கிட்டு போகட்டும். எங்க அக்காவுக்கு பிறக்கிற குழந்தைய ஓம் குழந்தைதான் சொல்லி நான் செட்ட பண்ணிடுறேன். எப்படி? அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் ஏதாவது ஆபத்து வந்துடும். அடச்சே,
ஒரு பித்தாள சட்டியில கொஞ்சம் புளியும் உப்பையும் போட்டு கரைச்சு ஒரு டம்ளர் குடிச்சீன்னா ஒரிஜினல் வாந்தியை விட டபுள் மடங்கா வாந்தி எடுக்கலாம். அப்பனே விக்னேஸ்வர, விக்னம் இல்லாம நடக்கணுப்பா. இந்த குடி 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 குடி. அப்படி போய் நல்லுங்க போ. நீங்க அப்படி நல்லுங்க, அப்படி போங்க. என்ன வருதா? வரலையே. உனக்கு வராதே. இந்த இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் குடி. என்ன பண்ணுதே? வயித்த கொமட்டுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வாந்தி வரும் தம்பி. வாந்தி எடுத்த உடனே ஓன்னு கண்ணா பின்னு கத்துக்க. எடுத்துரு எடுத்துரு எடு எடுத்துரு அம்பு. என்னாச்சு? உடம்பு சரியில்லாத வாந்தியா? உடம்பு சரியில்லாத வாந்தி இல்ல, இது வேற வாந்தி. வேற வாந்தி மசக்கையா? நான் உன்னை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குதே. ஐயோ, நீ எங்கேயோ போயிட்டேப்பா. நீ சொன்னதுதான் சரி. மசக்கதா மசக்கதா மசக்கையேதா. லட்சுமி, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய சொன்னாங்க அவங்க? வடை பாயாசம். வடை பாயாசம் இவ்வளவுதானா? எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். சாதாரண பிரியாணி இல்ல, கோழி பிரியாணி, வான் கோழி பிரியாணி. நீ வாடி கொண்ணு. இனிமே நீ காலாலேயே நடக்க கூடாதுப்பா. அது நிஜமாவே கஷ்டமாயிட்டா. உங்க தம்பி கெட்டி கார்த்தா நீங்களே இருக்கீங்களே. முடத்தனமா கத்தி பேசி கரைத்து கெடுத்துறது. நான் மேனேஜிங் டைரக்டர் ஆன நம்ம பிளான்ஸ் பாயலாச்சு. கடைசியில் அவங்க கிட்ட கையெழுந்து மறக்கும். வைத்த பிடிச்சி லட்சுமி, நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? என்னடி இது அதிசயமா இருக்கு? நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? நான் அப்பவே நினைச்சேன். என்னத்த நினைச்ச புழிஞ்ச? என்னத்த புளிகிறது? கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகல, குவ்வா குவான்னு வாந்தி எடுக்கிற. பையன் ஊமா மாதிரி இருந்துகிட்டு வேட்டு வச்சுட்டான். இதுக்கு மேல பேசுனீங்க குடல உருவி. நீ குடல உருவி கிழிச்ச. இங்கதான் குடல கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துட்டாளே. வாய மூடு. என்னம்மா நீ மத்தவங்க பார்த்து சொல்ற மாதிரி பண்ணிட்டியம்மா? சொல்றேன், ஒரு வீட்டுல ஒரு பேய் இருந்தாலே உருப்படாது. இது ரெட்ட பேய், அதுவும் பொட்ட பேய்ங்க. அதிர்ஷ்டக்கார அக்காவுக்கு அம்பூஜம் எழுதுவது இப்பவும் என்னடி அது மூட்டை? என்ன என்னவா? மாங்காமா? மாங்காயா? எதுக்கு ஊர்கா போடவா? அதையே இங்க எடுத்துட்டு வந்த சமையல் கட்டுக்கு எடுத்துட்டு போ. அதா விளையாடுறீங்களா? பொம்பளைங்க மசக்கியா இருந்தா ஆசையா மாங்கா திம்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அதுவா? ஆமா, பொம்பளைங்க மசக்கியா இருந்தா மாங்கா திங்கன்னு நல்லா இனிக்கும்.
நல்ல புளிப்பு மாங்காய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்புஜோ புளிக்கும் மாமே. ஆமா புளிக்கும்டா. உனக்கு இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் போய்டும். என் கண்ணல்ல சாப்பிடுமா? லட்சுமி கூட 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 சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு இந்த மூட்டையை காலி பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு மூட்டை கொண்டு வரேன். நீ கவலையே படாத, எல்லாத்தையும் கொல்ல பக்கமா கொண்டு போய் வித்துட்டு வந்துடுற. என்னது அத்தி? சாம்பல்மா. சாம்பல் எதுக்கு? பல்லு தேய்க்கவா இல்ல பாத்திரம் தேய்க்கவா? இத கொண்டு போய் லட்சுமிட்டு கொடு. அடி என்ன மணி, முழுகாம இருக்கவங்க சாம்பல் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியுமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா? ஓஹோ அதுவா? சரி சரி இது இங்கே இருக்கட்டும், நான் அவளை அப்புறமா சாப்பிட சொல்றேன். இன்னும் அவ பல்லு தேய்க்கல, நீ போ. அதனால என்ன, இதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதானே? ஐயோ அத்தை, அது வந்து ரூபா, நீ கர்ப்பமா இருக்க இல்லையா? இருக்க. அப்போ சாம்பல் சாப்பிடணும் இல்லப்பா? சாப்பிடணும். சாப்பிட்டுடுமா? இதை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, நான் தூக்கிட்டு வந்த சும்மா குறையும் இல்ல, எனக்காக கொஞ்சம் ஒண்ணு சாப்பிடுமா, சாப்பிடுமா, சாப்பிடுமா. நீ சாப்பிடல அவன் உன்ன விட மாட்டான். நான் அப்புறம் சாப்பிடறேன். இப்பவே சாப்பிடுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக வேண்டாம், நீயே சாப்பிடு. அதுக்காக சொல்லலம்மா, இத புடிய. இந்த டின்ன காலி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு டின் சாம்பல் எடுத்து தரோம்ல. இன்னொரு டின்? ஏண்டாப்பா முத்து, அவ என்ன ஒன்பது பிள்ளைக்கு அப்புள்ள தச்சா இருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாண்டா. சும்மா குடிமா. சாப்பிடுமா. அப்படிதான். என்ன லட்சுமி இந்த பக்கம்? உன்னை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன் பாக்கணும்? என்னடா அது, மாமன் தான் மருமகன்னு பாக்காம அந்த வேலைக்கார பையில விட்டு அடிச்சு நுறுக்கி கடையை காலி பண்ண வச்சிட்டாரு. நீ ஒழுங்கா வியாபாரம் பண்ணிருந்தா விட்டுருப்ப. இந்த மாதிரி புத்தி சொல்ல எனக்கு ஒரு ஆள் இல்லையே லட்சுமி. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில உருப்படியா இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? ஒழுங்கா வீட்டுக்கு போயா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உரிமை இருக்குங்கிறதுனால நீ கேக்குறேன். உனக்கு பஸ் கூட காசு கொடுத்திருக்காரு, உடனே புறப்படு. அந்த அம்மா பேச்சு நின்னு மூணு நாள் ஆகுது, இப்ப வந்து பேச சொல்றான். அந்த அம்மா மூச்சே நிக்க போகுது. பேசுமா? இவன் ஒரு துப்பு கட்டவன், உள்ளூர்ல இருந்து பழைய சோத்தை திருட்டு பெத்தவளை காப்பாத்தாம வெளியூருக்கு போயிட்டானா போழைக்கிறதுக்கு. வருஷக்கணக்கா பெத்தவளை பார்க்க வராத அதிசயமான புள்ளப்பா நீ.
ஆமா உங்க அம்மா வாழ்வு அவ்வளவுதான்ப்பா செத்து போன உசுர அழுது எழுது உன்னால பிடிச்சு வைக்க முடியுமா தம்பி பணங்காசு ஏதாவது கொண்டிருக்கியாப்பா ஈமை செலவு செய்யறதுக்கு ஹலோ முதலாளி நான் முத்து பேசுறேன் முத்துவா உங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மா என்ன விட்டு போயிடுவாங்க போட்டிருக்கு முதலாளி முதலாளி என் ரூம்ல உண்டியல்ல பணம் போட்டு வச்சிருக்கேன் அது யாருக்கிட்டயாவது கொஞ்சம் உடனே அனுப்பிச்சு வைங்க உண்டிய பணம் எதுக்குடா நான் பணம் கொடுத்து அனுப்புறேன் இல்லீங்க முதலாளி அந்த உண்டியல்ல இருக்கிற பணம் தான் எனக்கு வேணும் அம்மா நேர்த்தி கடன்காக சேர்த்து வச்சிருக்கேன் அது எப்படியாவது யாருக்கிட்டயாவது அனுப்பிச்சு வைங்க சரி சரி அதையே கொடுத்து அனுப்புறேன் பரக்கப்பற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு இந்த தாலி இனிமே சாட்சி சொல்லும் நாம வாழறதுக்கு தடையா இருக்குது நீ கீழ்ஜாதி காரியங்கறதும் நாம ஏழைங்கறதும் தான் நீ தைரியமா இரு இன்னும் ரெண்டே வருஷத்துல துபாயில இருந்து நான் பெரிய பணக்காரனா திரும்பி வருவேன் அதுக்கப்புறம் இந்த ஜாதி ஏழைங்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு குறுக்கு நிக்காது அது வரைக்கும் நீ காத்துட்டு இரு என்ன பத்தியோ பரக்கப்பற குழந்தைய பத்தியோ நீங்க கவலைப்படாம உங்க வியாபாரத்திலேயே கவனமா இருங்க எவ்வளவு காலமானாலும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் ஏப்பா முத்து முதலாளி முதலாளின்னு அவர் காலை கட்டி அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா பெத்தவளுக்கு துணைச்சு தண்ணி ஊத்துப்பா உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்குது போப்பா போய் சீக்கிரம் ஊத்துப்பா ஓ தம்பி போ போய் ஊத்து சொல்லிட்டு போன மாதிரி ரெண்டு வருஷத்துல என்னால திரும்பி வர முடியல நாலு வருஷம் கழிச்சுதான் வந்தேன் அப்போ நீ இருந்த இடத்துல எல்லா குடிசைகளும் எரிஞ்சு போய் நீயும் குழந்தையும் இறந்து போயிட்டுதான் சொல்லிட்டாங்க என்ன மன்னிச்சிருப்பங்க முத்துவுக்கு நான் தான் அவன் அப்பாங்கிறது தெரியுமா நீ சொல்லிருக்கியா நீ சொல்லிருக்கியா பங்கஜம் என்ன யோசிக்கிற முத்துவுக்கு நீதான் அப்பான்னு தெரியுமா பங்கஜா நடந்ததெல்லாம் சொல்லிருப்பாளா சொல்லலன்னே வச்சுக்கோ இனிமே நீ என்ன பண்ண போற முத்து உன் மகன் அவனுக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட போறியா இல்லையா இல்ல நான் சொல்ல போறதில்ல அவ அம்மா அவனை ஏமாத்திட்டதான் நினைச்சு முத்து என் மேல கோபப்படுவான் என்ன வெறுத்துடுவான் சரி முத்துவும் உன் பிள்ளைதான்னு சோமு விசுகிட்ட சொல்ல வேண்டியதானே முடியாது அவங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டுதான் நினைச்சு குதிப்பாங்க என்ன கேவலமா நடத்துவாங்க இப்ப எனக்கு கொடுக்கற கொஞ்ச நஞ்ச மரியாதையை கூட இனிமே கொடுக்க மாட்டாங்க
இந்த பிள்ளைங்க கிட்ட உன் மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக உன் இன்னொரு மகனை பத்தின உண்மைகளை புதைச்சிட்டு போறியா? இல்ல அதுக்காக மட்டும் இல்ல, முத்துதான் என் மூத்த மகன் தெரிஞ்சா சொத்துல அவன் பங்குக்கு வந்துட்டான்னு நினைச்சு அவன் தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொலை பண்ணிடுவானுங்க இந்த கல்லஞ்சிக்காரனுங்க. உண்மைய உன் மனசுக்குள்ளேயே எரிச்சு பஸ்பமாக்கிட்டதா நீ நினைக்கலாம், ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும். அது வரைக்குமாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். முதலாளி ஊசி ரெடி, கஞ்சி ரெடி, வாங்க. முதலாளி உங்களதான், வாங்க உட்காருங்க. வழக்கமா ஊசி போடுற நேரத்தை விட இன்னைக்கு கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க முதலாளி. எல்லாம் இவளாலதான், சுமார் பல பல வளரும் கிளவி ஆட்டம் பேசிட்டே இருப்பா. முதலாளி, முதலாளி, ஊசி குத்துறது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? இல்ல லட்சுமி, எனக்கு வலிக்கவே இல்ல. ஹா, நான் டாக்டர் ஆயிட்டேன், வலிக்காமே ஊசி போட்டுட்டேன். ஆமா, இந்தாங்க முதலாளி. நீ வா, நீ பேசாம இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுறேன். பாவம், இவனுக்கு நான் தான் அப்பான்னு தெரியல. அப்பாவி பையன், ஒரு பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேலைக்காரனா இருந்து இவன் செஞ்சிட்டான். நானும் ஒரு அப்பா பிள்ளைக்கு தர வேண்டிய எல்லா உரிமைகளையும் முதலாளியாவே இருந்து இனிமே கொடுக்க போறேன். சமயம் வரும்போது இவன் என் பிள்ளைன்னு இவனுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆமா உஷா கண்ணு, இதுதான் எங்க அக்கா சாந்தா. அந்த நிக்கிற அதுதான் எங்க அக்கா புருஷன் சாராய சாரங்க. குடிக்க வேண்டியது இவன் கால கையவாது உடைக்க வேண்டியது. பெரிய பிஸ்தா விக்ரமாதித்தன் காடாறு மாசம் நாடாறு மாசம் இருந்த மாதிரி ஆறு மாசம் உள்ள ஆறு மாசம் வெளியே. இந்த லட்சணத்துல அஞ்சு குழந்தைங்க வேற. வருஷத்துல ஆறு மாசம் உள்ள இருக்கும் போதே அஞ்சு குழந்தைங்களா? பாவம் அம்புஜம், உங்க அக்கா சரியான புள்ள பெக்கிற மிஷின். ஆமா, உங்க குழந்தைங்களா எங்க? குழந்தைங்களா? குரல் குட்டா வருது கொடுக்கறது குரல். 1978 நீ ஒரு விவசாய கெட்டவ, அந்த ஆளு ஒட்டினார். நீ ஒட்டிக்கிட்ட பாரு. நான் என்னடி பண்ணுவேன்? என்ன ஒட்டு? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் இந்த உலகம் வளர்ந்துகிட்டே போகுது. ஏதோ நம்மால ஆனது, இன்னும் வளர்க்கணும்னு ஆசைதான். அம்புஜம் தான் ஒத்தே வர மாட்டேங்குது. குடிப்பேன் கிடைக்கு. இப்ப பாத இனிமா குடிக்க போச்சுன்னு. மாமா, ரேட் எல்லாம் பேசியாச்சு, அட்வான்ஸ் வாங்கியாச்சு, இன்னும் எங்க டேர போட்டுக்கிட்டு கூட்டிட்டு பாருப்படே. அம்புஜா, நீ வருது எதுக்கு? ரெண்டு நாள் ராத்திரி என் கூட தங்கிட்டு போறது. ரெண்டு நாள் ராத்திரி என் கூட தங்கிட்டு போறது? நீ மரியாதையா போமாட்ட, பல்லுகள்லாம் உடச்சு தான் அனுப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே? இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டான்? அக்கா வீட்டுல ரெண்டு நாள் தங்கிட்டு போறதுன்னு சொல்றது தப்பா? வேணும், அக்கா வீட்டுல தங்கறது கூட்டிட்டு போறப்படுக்கா. வாங்கடி போகலாம். நாலு மாசம், ஆறு மாசம், ஒன்பது மாசம்,
ஆஸ்பத்திரிக்கு போய் வார்ட் பாய் ஏழுமலையை வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு வந்தேன். இதோ வரேனா இன்னும் காணோம். கணக்கா சொன்ன டைமுக்கு வந்துடுவேன்னு தெரியாத அத்தை, அதுவும் எனக்கு வியாபார விஷயமாச்சே. இவன்டா நான் சொன்ன ஏழுமலை. ஆ, கிளாட் டு மீட் யூ. குழந்தை எப்ப தர போற, எப்படி தர போற, குழந்தை எப்படி இருக்கும்? இத பாருங்க சார், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எப்பவுமே நான் ரெடிமேட். இந்த அட்வான்ஸ் கமிஷன் டோட்டல் அமௌண்ட்லாம் நீங்க ரெடியா சார்? பெரிய ஹோல்சேல் டீலரா இருப்ப போல இருக்கே. எப்படியோ குழந்தை டெஃபினட்டா கிடைச்சிரும். இல்ல, எல்லாம் கிடைக்கும். முதல்ல பணத்தை கொடுங்க, காரியம் நடக்கும். தயா, பாதி அட்வான்ஸ் பாதி கமிஷன், மீதிய அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். பாதி பணம் இந்த ஃப்ராட் பாய்க்கு போயிடும் போல இருக்கே. ரூபா, நம்ம போட்ட கணக்கோட பணம் ஜாஸ்தியாவது, நான் ஊருக்கு போய் அப்பாட்ட பணத்தை